ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள் என்ற வரிசையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன். திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும். ஏழு கடல் அழைத்த படலம். அதாவது அனைவரும் வீடு பேர் அடைவதற்கு ஏழு கடல்களையும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கிணற்றில் அழைத்த வரலினார். மேலும் கடலில் நீராடுவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் நல்லது, உறுதியை தருவதோடு வீடு பெற்றினையும் அடையலாம். அந்த வீடு பேர் அடைவதற்கான ஏழு கடல் கொண்டு வந்த கதையை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். வாங்க. ஏழு கடல் அழைத்த படலம். இறைவன் சுந்தர பாண்டியனராக மதுரை அரசு பொறுப்பை ஏற்று ஆட்சி செய்து கொண்டிருக்கும் போது கௌதம முனிவர் மதுரைக்கு வந்து சுந்தர பாண்டியனரை சந்தித்தார். பின் அவர் இரவியான தடாகையின் தாயான காஞ்சனமாலை தங்கியிருந்த அரண்மனைக்கு வருகை தந்தார். காஞ்சனமாலையை கௌதம முனிவரை வரவேற்று உபசரித்து அவரை தகுந்த ஆசனத்தில் அமர்த்தினான். காஞ்சனமாலை கௌதம முனிவரிடம், தவத்தில் சிறந்தவரே, என் மகளான தடாதகைக்கு சிறந்த முறையில் திருமணம் முடிந்து ஆட்சி பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டுவிட்டது. அதனால் பிரவா நிலையாகிய வீடு பெற்றியினை அடையக்கூடிய வழியினை எனக்கு கூறுங்கள் என்று கேட்டாள். அதற்கு கௌதம முனிவரும், காஞ்சனமாலையே, நீ செய்த தவத்தின் காரணமாக இரவியை மகளாகவும் இறைவனையே மருமகனாகவும் பெற்றுள்ளாய். உனக்கு வழிகாட்டும் தகுதி எனக்கு இல்லை. இருப்பினும் வீடு பெற்றினை அடைய கூடிய வழியை நீ கேட்டதால் உனக்கு நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். அறங்கள் மூன்று வகைப்படும். அவை மன அறம், நா அறம், உடல் அறம். இவை மானதம், வாசிகம், காயகம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த மூன்று அறங்கள் செய்வதன் வழியாக வீடு பெற்றினை அடையலாம் அப்படின்னு கௌதம முனிவர் கூறினார். முதல் வழி தர்ம சிந்தனை, தர்மமும் தானமும் செய்தல், பிற உயிரினங்களின் மீது இரக்கம் கொள்ளுதல், பொறுமை காத்தல், உண்மை பேசுதல், ஐம்பொறிகளையும் அடக்கி ஆளல், நேர்மையாக இறைவனை தியானம் செய்தல், தூய்மை பக்தி ஆகியவைகளான மானத்தம் என்று சொல்லக்கூடிய மன அறம் ஆகும். ரெண்டாவது வழி மந்திரங்களை உச்சரிப்பதும், இறைவனின் துதிப்பாடல்களை பாடுதலும், வேத நூல்களை படித்தல், மந்திரங்களை சொல்லி யாகங்களை செய்தல், திருக்கோவில்களை வளம் வருதல், சுவைக்கு அடிமையாகாமல் இருப்பது, எவரையும் தூஷிக்காமல் இருப்பது ஆகியவைகளின் வாசிக்கம் என்னும் நாரம் ஆகும். மூணாவது வழி ஆலயங்களுக்கு சென்று வணங்குதல், ஆலய திருப்பணி செய்தல், தலையாத்திரை செலுதல், தீர்த்தங்களில் நீராடுவது ஆகியவைகளை காயகம் என்னும் உடலறம் ஆகும். இவைகள் மூன்றினையும் செய்தால் வீடு பெற்றினை அடையலாம் அப்படின்னு கௌதம முனிவர் சொல்கிறாரு. இதில் உடனே பயனளிக்கக்கூடியது தீர்த்த மாடலாகும். புலனடக்கமும் யாகமும் செய்த பலன் தீர்த்த மாடுதலில் கிடைக்கிறது. வினைகளின் காரணமாக பிறவி என்று ஒன்று இருந்தால் அடுத்த பிறவி பெரும் செல்வந்தனாக்கும். முற்பிறவிகளில் செய்த பாவங்கள் தொலையும். அதனை தீர்த்தங்களிலும் நீராடுவது என்பது நடக்கக்கூடிய காரியமா? அதனால் எல்லா நதிகளும் கலக்கும் கடலில் நீராடுவது மிகவும் நல்லது என்று கௌதம முனிவர் கூறி சென்றார். கௌதம முனிவர் வழிகாட்டுதலை ஏற்றுக்கொண்ட காஞ்சனமலை கடலில் நீராட விரும்பிக் கொண்டாள். அதனால் தன்னுடைய விருப்பத்தை தன் மகளான தடாகையிடம் கூறினாள். தடாகை சுந்தர பாண்டியனரிடம் சென்று கௌதம முனிவரின் வழிகாட்டுதலின்படி பிரவா நிலையாகிய வீடு பெற்றினை அடைய என் தாயான காஞ்சனமாலை கடலிற்கு சென்று நீராட விரும்புகிறாள். ஆனால் மதுரையிலோ கடல் இல்லை. இதற்கு தாங்கள்தான் வழிகாட்ட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். தடாகையின் கோரிக்கையை கேட்ட சுந்தர பாண்டியனர், தடாகை, நீ கவலை கொள்ள வேண்டாம். உன் தாயாரின் விருப்பத்தை
நிறைவேற்ற ஏழு கடல்களையும் மதுரையில் எழுந்தருள செய்கிறேன் என்று கூறி ஏழு கடல்களையும் மதுரையில் எழுந்தருள செய்தார். ஏழு கடல்களும் இறைவனின் ஆணையைப்படி ஆர்ப்பரித்து மதுரையில் எழுந்தருள. ஏழு கடல்களும் மக்களின் கண்களுக்கு தெரியாமல் அதனுடைய ஓசை மட்டும் கேட்டது. அதாவது கடலின் பேர் எழுச்சல்கள் மட்டும் மக்கள் காதில் கேட்டனர். கண்ணுக்கு தெரியாது கடலின் பேரீச்சலை கேட்ட மதுரை நகர மக்கள் நடுங்கி சுந்தர பாண்டியனரிடம் சென்று அச்செய்தியை தெரிவித்தனர். சுந்தர பாண்டியனர் ஏழு கடல்களையும் மதுரையில் மீனாட்சி கோவிலின் கீழ்ப்புறத்தில் உள்ள ஒரு கிணற்றுக்குள் செல்ல ஆணையிட்டார். ஏழு கடல்களும் கிணற்றினுள் எழுந்துள்ளன. பின்னர் மக்கள் கடலின் பேரீச்சலை கேட்கவே இல்லை. மதுரையில் ஏழு கடல்களும் எழுந்துள்ளிய இதன் விளைவாக மீனாட்சி அம்மன் கோவிலில் கிழக்கு கோபுரத்திற்கு எதிரே உள்ள புது மண்டபத்திற்கு எதிரே உள்ளது விட்ட வாசல் தெரு வழியில் இடது பக்கம் ஏழு கடல்கள் பொய்கையை பார்க்கலாம். இந்த தெருவானது ஏழு கடல் தெரு என்று இன்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் இந்த திருவிளையாடலை செய்து இதன் மூலமாக உலகில் கழித்த நன்மை என்னன்னா, அனைவருமே வீடு பெற்றினை அடையணும். அனைவரும் வீடு பெற அடைவதற்கு ஏழு கடல்களை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் கிணற்றில் அளித்து அருளினார். மேலும் கடலில் நீராடுவது உடலுக்கும் உள்ளத்துக்கும் உறுதியை தருவதோடு வீடு பெற்றினையும் அளிக்கும் என்பதை இந்த திருவிளையாடல் மூலமாக அனைவருக்கும் உணர்த்தினார். இந்த திருவிளையாடல் கதை மூலமாக நீங்கள் என்ன கண்டையை உணர்ந்துக்கிட்டீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன். நன்றி, அன்புடன் செல்வி அலகேஷ்.